தெரியுமா? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு. என்ன கதை? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு. சரியா, இந்த நாயனார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. சரிங்களா, இவங்க பிறந்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம், அந்த நகரத்துலதான் அவங்க பிறந்தாங்க. சரியா, இந்த தொண்டை நாடு காஞ்சி மாநகரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான இடங்கள். சரியா, இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு, இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு, இந்த நகரத்துல முந்தி காலத்துல நடந்த ஒரு அற்புத நிகழ்வு, இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனாரோட வரலாற்றுக்குள்ள போக போறோம். சரிங்களா, இதுல குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா, கதை கேட்க வந்தாச்சா? சரி, இப்போ கதை. இது என்னன்னா, அந்த தொண்டை நாடு. தொண்டை நாடு அப்படின்னா எங்க, எந்த பகுதி தெரியுமா? இப்ப நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், சென்னை, காலத்தி, இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த காலத்துல தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த தொண்டை நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம முன்னால பார்த்தோம்ல, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு என்னன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாரு? நல்லா படிச்சவங்க, கிரேட் ஸ்காலர்ஸ். சரியா, தொண்டை நாட்டுல கல்வி அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா, அப்படி ஒரு சிறப்பான இடம் அது. சரிங்களா, இந்த உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னா. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா, இதை எழுதி வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பார்க்குறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் காஞ்சியில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சியில் ஒரு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு தமிழில் என்ன? பல்கலைக்கழகம். சரியா, காஞ்சியில் ஒரு பல்கலைக்கழகம், வட இந்தியாவில் நாலந்தாங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அந்த காலத்தில். ரெண்டு ரொம்ப பழைய காலத்து பல்கலைக்கழகம். அந்த காலத்திலேயே நிறைய கல்வி அங்கே சிறப்பாக இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, என்னவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை. சரியா, அந்த காலத்துல வந்து காஞ்சிபுரத்துல போய் படிச்சுட்டு வந்தா அது பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்துல படித்த பையன், காஞ்சிபுரத்துல படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காஞ்சிபுரத்துல கல்வி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சரியா, சரி, இப்ப இந்த தொண்டை நாள்ல நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கும்போது, நாலு நிலப்பகுப்பு அங்க இருக்கு. அதென்ன நாநிலப்பகுப்பு? நம்ம வாழ்ற பூமியில நம்ம பார்க்குறோம்ல, நிறைய மலை, காடு, வயல், கடல், அப்படி எல்லா வகையான பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு ஒரு இடத்தையும் அதோட வகைக்காக ஒரு பகுப்பு வச்சாங்க. சரியா, அதைத்தான் நாநிலப்பகுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நாநிலப்பகுப்பு? எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம். மலையும் மலை சார்ந்த இடமும். அது என்ன மலை சார்ந்த இடம்? சார்ந்த இடம்னா என்ன அர்த்தம்? அதை ஒட்டின பகுதின்னு அர்த்தம். சரிங்களா, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. சரியா, அது பேர் என்ன? குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இன்னொரு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிறீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சரியா, இதுல இந்த மலையில யார் இருப்பாங்க? மலையில வாழ்ற மக்களுக்கு பேரு குறவர், குரத்தியர். சரியா, ஆண்பால் குறவர், பெண்பால் குரத்தியர்.
அது மாதிரி இந்த முல்லையில யார் இருப்பா, அது ஒரு காட்டுப்பகுதி இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறது தான் பெரிய தொழிலா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க இடைய இடைச்சியல் சரியா. அடுத்து மருதம். மருதம்னா என்ன, வயல்வெளி. அங்க வந்து உழவு தொழில் தான் முக்கியம் சரியா. அதனால அங்க இருக்கிற மக்கள் யாரு, உழவ உழத்திய சரியா. அப்புறம் நெய்தல் கடல் பகுதி. கடல்ல என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க இல்லையா. அங்க மீன் பிடிக்கிற தொழில் தான் முக்கியமான தொழில் சரியா. அந்த நெய்தல்ல இருக்கிற மக்கள் பேர் என்ன, பரதவர் பரத்திய சரியா. எழுதி வச்சிருக்கீங்களா, குறவர் குறத்திய, இடைய இடைச்சிய, உழவர் உழத்திய, பரதவர் பரத்திய சரிங்களா. இந்த நாலு இடம், இந்த நாலு வகை. இதுல இந்த குறிஞ்சி முல்லை இந்த ரெண்டு இருக்கு இல்லையா. குறிஞ்சினா என்னது, மலைப்பகுதி. முல்லைனா என்னது, காட்டுப்பகுதி இல்லையா. இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலையிலிருந்து மாறி வறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு பாலை சரியா. பாலைனா என்னடம், வறண்ட பகுதி, வறண்ட மணற்பாங்கான பகுதின்னு அர்த்தம் சரியா. அங்க ஒன்றும் பெரிய தொழிலெலாம் இருக்காது, அங்க வெறும் திருட்டு கும்பல் தான் இருக்கும், அங்க நிறைய கழிவர்கள் தான் இருப்பாங்க சரியா. அந்த இடம் ரொம்ப அதிகமான வெப்பமா இருக்கும், வெறும் மணற்பாங்கா இருக்கும் சரியா. அதான் பாலை நிலம். இந்த பாலை நிலம் தனியா பாலை நிலத்துக்குன்னு ஒரு இடம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறினா அதுக்கு பேரு பாலை சரிங்களா. இப்ப நானில பங்குப்பு என்னது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சரிங்களா. இதனால ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பகுப்பு அந்த காலத்திலேயே இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்துச்சு. இந்த நாலு பகுப்பு இருக்கு இல்லையா, அந்த நாலு வகை பகுப்பு இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வச்சிருந்தாங்க சரியா. சரி, இப்ப இந்த நாலு வகை நிலமும் நம்ம தொண்டை நாட்டுல உண்டு சரியா. இல்லை இல்லைன்னா இந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. இதுல நம்ம திருக்காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் மலையில இருக்கிற கோயில்கள். அதனால அது குறிஞ்சி நிலத்துக்கானது சரியா. அப்புறம் முல்லை நிலத்துக்கு என்ன தெரியுமா, திரு முல்லை வாயில், திரு ஊரல். இந்த திரு ஊரலுக்கு அந்த காலத்துல கலிகை மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ஊர் வந்து முல்லை நிலத்துக்கானது. அப்புறம் மருத நிலத்துக்கானது என்ன தெரியுமா, திருவல்லம், திருமால் பேரு, திருப்பாசூர். இந்த தலங்கள்லாம் மருத நில அமைப்பில் இருக்க சிவன் திருக்கோயில்கள் சரியா. நெய்தல்னா என்ன, கடலை ஒட்டிய பகுதி இல்லையா. சென்னையில நீங்கெல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, சென்னையில எவ்வளவு கடற்கரை, நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற கோயில்கள்ல திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திரு மயிலாப்பூர் சரியா. இதெல்லாம் வந்து கடலை ஒட்டின பகுதி, அதனால அது நெய்தல் நிலத்துக்கான திருக்கோயில்கள் சரியா. இப்படி தொண்டை நாட்டில் இந்த நாலு வகை நிலமும் உண்டு, அந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு சரியா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டை நாட்டில் காஞ்சி மாநகரம் இருக்குது சரியா. அந்த காலத்தில் பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் காஞ்சிபுரத்தை தான் தலைநகராக வச்சு அரசாட்சி செஞ்சாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய நகரம் சரியா. இந்த காஞ்சிபுரத்தில் இப்போ ஒரு சிறப்பு, அது என்ன சிறப்புன்னு பார்ப்போமா. இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படியே டீம் சேஞ்ச் சரியா. இப்போ திருக்கைலாயம், திருக்கைலாயத்தில் நம்ம சாமி உமையம்மை இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும்ல திருக்கைலாயத்தில் யார் இருப்பா, சிவபெருமான் உமையம்மை இருப்பாங்க. அப்போ திருக்கைலாயத்தில் என்ன பண்ணுவாங்க, சாமி உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வார். அது என்ன ஆகமங்கள், இந்த ஆகம நூல்னா என்ன தெரியுமா, அதில் எப்படி இருக்கும்னா, ஒரு கோயில் எப்படி அமைப்புல இருக்கணும், கோயிலோட கோபுரம் எப்படி இருக்கணும், அதோட விமானம் எப்படி இருக்கணும், அப்புறம் நந்தி எங்கே வைக்கணும், கருவறை எங்கே வைக்கணும், அப்புறம் பள்ளிபீடம் எங்கே இருக்கணும், கொடிமரம் எங்கே இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லா விதிமுறைகளை எல்லாம் சொல்றது ஆகமனம் சரியா. அந்த ஆகமத்துப்படி நம்ம திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கோம். அதில் நடக்கிற பூசை கூட ஆகம விதிப்படி தான் பூசை கூட நடக்கும். அதனால ஒரு பூசை எப்படி செய்யணும், பூ எப்படி பறிக்கணும், எப்படி பூசை பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கோம் ஆகம நூல்களில் சரியா. இந்த ஆகமங்கள் எண்ணில்லாதவை, கவுண்ட்லெஸ், இன்னியூமரபிள் சரியா. அவ்வளோ ஆகம நூல்கள் இருக்கு, அது அவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசம் செஞ்சாங்க.
சரியா? உமையம்மை அது எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமா அப்படியே விருப்பத்தோடு கேட்டாங்க. சரியா? அப்படி கேட்டாங்களா? கேட்டுட்டு அப்புறம் சாமி இப்படி ஆகமத்தை பத்தி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்ப சிவபூசையை பத்தியும் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் விரும்பும் உண்மையாவது பூசனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பூசணையத்தான் நான் விரும்புறேன், உண்மையான பூசையத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சாமி அம்மைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உமையம்மைக்கு என்ன ஆசை வந்துடும்? இந்த ஆகம விதிப்படி நம்மளும் சிவபூசை செய்யணும் அப்படின்னு அம்மைக்கும் மனசுல ஒரு ஆசை வந்துடும். நம்ம சாமிக்கு தான் யார் மனசுல எந்த நினப்பு வந்தாலும் தெரியும் இல்லையா. அதனால இப்ப உமையம்மை என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சாமிக்கு தெரியும். அப்ப கேட்பாங்க, என்ன உன் மனசுல என்ன என்ன நினைக்கிற, என்ன சிந்தனை ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அம்மை சொல்லுவாங்க, எனக்கும் நீங்க சொன்ன ஆகமத்தின்படி உங்களை பூசை பண்ணணும், சிவபூசை பண்ணணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க? சரி, இப்போ நீங்க போய் சிவபூசை பண்ணு. அப்ப அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, சிவபூசை பண்றதுக்கு பூசை பண்றதுக்கு ஒரு சிறப்பான இடம் வேணும் இல்லையா, சிறப்பான இடம், தீமைகள் இல்லாத இடம் வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ தென் திசையில காஞ்சி மாநகரத்துல போய் அங்க ஒரு மாமரத்தடியில நீ என்னைய பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க? உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்குது இல்லையா, ஆனா ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? காஞ்சி மாநகர் அவ்வளவு சிறப்புடையது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மறந்து கூட கனவுல கூட இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா, எல்லாரும் பண்புள்ளவங்களா இருக்கிற நகரம் நம்ம தொண்டை நாட்டுல இருக்கிற காஞ்சி மாநகரம். அதனால சாமியே பூசை பண்றதுக்கு அம்மைக்கு காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா காஞ்சி மாநகரம் எவ்வளவு பெரிய சிறப்புடையது இல்லையா. இன்னொன்னு தெரியுமா, மொத்தமா 224 பூமி இருக்குதான். அதுல ஒண்ணு நம்ம வாழ்ற பூமி, 224 புவனங்கள்ல உயிர்கள் இருக்குது, வேற வேற உயிர்கள் இருக்குது. ஆனா அந்த புவனங்கள்லாம் எங்க இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியல, அதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா நிறைய ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சிருக்காங்க, 224 புவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அத்தனை புவனத்துல நம்ம பூமியில நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம அம்மை வர்றாங்கன்னா, இப்ப காஞ்சிபுரம் எவ்வளவு சிறப்படையது இல்லையா, அந்த காஞ்சிபுரத்துக்கு அம்மை எப்படி வந்தாங்க, எப்படி பூசை பண்ணாங்கிறது நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.